வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் பள்ளி கல்லூரிகளை திறக்க தமிழக அரசு அனுமதி தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு பற்றிய முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாகப் பணிகளை மட்டும் மேற்கொள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை திறக்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது தளர்வுகளற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக கொரோனா வைரஸ் பரவல் குறைந்து வருகிறது இதையடுத்து கடந்த ஏழாம் தேதி முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளன கொரோனா ஊரடங்கு காரணமாக மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் எடுக்கப்பட்டு வந்தன தேர்வுகள் நடந் தேர்வுகள் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதை அடுத்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை தமிழ்நாடு அரசு ரத்து செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாகப் பணிகளை மட்டும் மேற்கொள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை திறக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க